வாகை குருஜிக்கா காசா, வாகை குருஜிக்கு பத்தே. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையை அடுத்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து பெரும் மழை வெள்ளத்தால் கிராமங்கள்லே முழுசாக முங்கி போயிருக்கு சில கிராமங்கள்லாம். இப்போ நாங்கள் நேற்று ஒரு 20 கிராமங்கள் பார்வையிட்டு வந்திருக்கிறோம், மருத்துவ முகாம் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் இப்போ ஒரு 7 கிராமம் பார்த்து இப்போ முத்தாளங்குறிச்சின்ற கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வீடே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து பெரும்பான்மையான வீடுகள் வந்து இடிஞ்சி கிடக்குது. இதை வந்து நாங்கள் வந்து கடந்த ஒரு வாரமாக இங்கே வந்து தூத்துக்குடியில் முகாமிட்டு எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் தலைமையில் வந்து நாங்கள் அவரோடு இணைஞ்சு குருநானக்கோடைய செய்திக்கு இணங்க கீழ்நிலையிலும் கீழான மக்களோடு நாங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவிகளை வந்து நாங்கள் அந்த மக்களுக்கு செய்கிறதுக்காக நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களில் வந்து களப்பணி செய்துட்டு வரோம். குருநானக்கு அவங்க நமக்கு சொன்ன அந்த சீக்கிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கீழ்நிலையிலும் கீழான மக்களோடு நீங்கள் அவங்களோட இருங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குருமார்களுடைய செய்திக்கு இணங்கும், குருநானக்கோடைய செய்திகளுக்கு இணங்கவும் பகுஜன் திராவிட கட்சியின் தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவங்களோட தலைமையில் நாங்கள் வந்து இணைஞ்சு போகிறோம். இது வந்து ஒரு ஒரு கிராமமாக வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது இந்த மத்திய அரசாங்கம் வந்து இது ஒரு பேரிடராக அறிவிக்கிறதுக்கு வந்து அவங்க தயங்குறாங்க. இன்னும் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க கிராம மக்கள் வந்து அவங்க வந்து உள்ளே இறங்கி அந்த மக்களோட மக்களாக வந்து நின்று பார்க்கும்போது தான் அவங்களோட குமுறலில் வந்து நமக்கு நேரடியாக நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது. முழுமையாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை விவசாயிகள் இருக்காங்க, முழுமையாக விவசாயம் அழிஞ்சு போச்சு. அவங்களோட வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே தரமட்டமாக இடிஞ்சு அவங்க ஒரு பொருள் கூட எடுக்க முடியாத அளவுக்கு இன்ன வரைக்கும் அது இல்லை. சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக அதை தோண்டி அந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வராங்க. நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் ஒருத்தரோட ஒருத்தர் வீடு வாடகைக்கு பார்த்துட்டு இது மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாதிரி இருந்து அந்த மக்கள் வந்து அவங்களுடைய இப்போ காலத்தை வந்து கழிச்சிட்டு வராங்க. நம்மளால் நமக்கு என்ன செய்ய முடியுமோ நாங்கள் பகுஜன் திராவிட கட்சி சார்பாக, அதாவது விவசாய போராட்டம் டெல்லியில் நடந்த விவசாய போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய அந்த கால்சா வீரர்கள் படை வந்து இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. அவங்களோட இணைஞ்சு நாங்கள் வந்து எல்லா கிராமமும் பார்வையிட்டு நம்ம மக்களுக்கு வந்து என்ன தேவையான உதவிகளை வந்து நாங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்குவோம்.